வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட சிங்கப்படையில புதுசாக சேர்ந்திருக்காரு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சிசிண்டா மங்களா. நியூசிலாந்து வீரர் ஜெமிசன் காயத்தால விலக அவருக்கு பதிலாக சிசிண்டா மங்களா வாங்கியிருக்கு சிஎஸ்கே. மங்களாவை சிஎஸ்கே வாங்கியிருக்குன்ற செய்தி வெளியே வந்ததுலேருந்தே அவர் யார் என்ற கேள்வி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் தான் இந்த மங்களா. 32 வயதான இவர் இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்காக 5 ஒருநாள் போட்டிகள்லையும் 4 T20 போட்டிகளையும் ஆடியிருக்கார். சர்வதேச போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இவர் மிக குறைஞ்ச அளவில் தான் ஆடியிருக்கார். அதுலேயும் மொத்தமாக 9 விக்கெட்களை தான் எடுத்திருக்கார். இருந்தாலும் அவர் சிஎஸ்கே வாங்கினதுக்கு காரணம் T20 லீக் போட்டிகளில் அவர் சிறப்பாக ஆடினது தான். சமீபத்தில் நடந்த தென்னாப்பிரிக்க T20 லீக் தொடரில் அதிக விக்கெட்கள் வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மத்தியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கார் மங்களா. இந்த தொடரில் மட்டும் அவர் 14 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கார். இந்த IPL ஏலத்தில் 50 லட்சம் ரூபாயின்ற அடிப்படை விலையோடு தான் மங்களா கலந்துக்கிட்டார். ஆனால் அப்போ அவர் யாருமே வாங்கலை. அவருக்கு பதிலாக ஜெமிசனை தான் 1 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வாங்கினது. இப்போ ஜெமிசனுக்கு காயம் ஏற்பட அவருக்கு பதிலாக மங்களாவை தேடி பிடிச்சி வாங்கியிருக்கு சிஎஸ்கே. சிஎஸ்கே அணி மங்களாவை வாங்கினதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் அவருடைய பந்து வீச்சு. T20 லீக் போட்டிகளில் மொத்தம் 136 விக்கெட்களை மங்களா வீழ்த்தியிருக்கார். அதுலேயும் டெத் ஓவர்னு சொல்லப்படுற கடைசி 5 ஓவர்களில் அவருடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்திருக்கு. அவருடைய எக்கானமி ரேட் 7 ரன்கள். அதாவது 7 ரன்களுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டார். இது கேப்டன் தோனி கவர்ந்திருக்கு. கடந்த IPL போட்டிகளில் சிஎஸ்கே தோத்ததுக்கு முக்கிய காரணமே டெத் ஓவர்களில் சிஎஸ்கே வீரர்கள் அதிகமாக ரன்களை வாரி வழங்கினது தான். இந்த நேரத்தில் தான் தென்னாப்பிரிக்க T20 லீக்ல மங்களாவோட சிறப்பான செயல்பாடு பற்றி தோனிக்கு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட தோனி சரி ஜெமிசனுக்கு பதிலாக இவரையே வாங்கி போடுவோம்னு சொல்லியிருக்காரு. 2வது விஷயம் அவருடைய ஹிட்டிங். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பந்து வீச்சு மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் இருந்தால் அந்த வீரரை சுருவாக வாங்கி போடுவாங்க. T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிகபட்சமாக 63 ரன்கள் எடுத்திருக்க மங்களாவுடைய ஸ்ட்ரைக் ரேட் 120. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் தோனிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. 3வது முக்கிய காரணம் அவருடைய வயசு. பொதுவாகவே 30 வயசை கடந்த வீரர்களை தான் தோனிக்கும் சிஎஸ்கேவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த வயசில் இருக்க வீரர்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இரண்டு தரப்புமே நம்புது. அந்த வகையில் இவரும் 120 போட்டிகளுக்கு மேலே ஆடியிருக்கார். 32 வயசு ஆகியிருக்கின்றதால அவரை வாங்கி போட்டிருக்கு சிஎஸ்கே நிர்வாகம். புதுசாக வாங்கியிருக்க இந்த சிங்கம் இந்த IPL போட்டியில் சிஎஸ்கேவுக்காக கர்ஜிக்குமா இல்லை பதுங்குமான்றதை போக போக தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தமிழா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள். நன்றி. வணக்கம்.